பண்ணு. ஒரு டச் பண்ணு, ஒன் டச் பண்ணு. ஹே காய்ஸ், இன்னைக்கு உள்ள என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய புது வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்கி ஒரு 3 to 4 months ஆக போகுது. அப்புறம் ஏண்டா இன்னும் ரிவ்யூ போடல புது வண்டின்னு வர சொல்கிறேன்னு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க, சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். சரி, இப்போயாச்சும் போட்டுருவோமே, போஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லி தான் போடுறேன். நான் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை இந்த மோட்டோ பிளாக்ஸ் மாதிரி. இதோட டயர் சைஸ் என்ன, இது ஹெட்லைட் எவ்வளோ பெருசாக இருக்கும், லைட்டு போட்டால் எவ்வளோ தூரம் வெளிச்சம் போகணும்னா பேச வரும்ல, சும்மா ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரியே வச்சுக்கிங்களேன். எனக்கு இந்த வண்டியில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சு, எது எது கஷ்டமாக இருந்துச்சு, இந்த அப்படியே ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க். இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஆக்டிவாக வச்சுருந்தேன், அது ஈஸியாக சாவி போடாத மாதிரி நம்மளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது சாவி போட்டு ஏதோ அமைக்க ப்ரெஸ் பண்ணி திருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு தெரியல, பெட்ரோல் பங்க்கில் முடிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரமும் பார்த்துட்டே நாங்கள் ரொம்ப நேரம் எப்படி திறக்கிறேன்னு, கடைசியில் எப்படியோ திருவி திருவி திறந்துட்டேன் காய்ஸ். ஆக்சுவலாக நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேட்டேன், இந்த பெட்ரோல் டேங்க் பட்டன் அமுக்கின மாதிரி திறக்கிற மாதிரி இப்போ எல்லா வண்டியிலும் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் ஏன் இன்னும் சுசுகியில் மட்டும் இது கொண்டு வரலன்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இப்போ அந்த மாதிரி பட்டன்லாம் போச்சுன்னா ஹோல் சிஸ்டமே மாற்றணும், அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாகும், இதுனா அந்த லாக் மட்டும் மாற்றிக்கலாம், அதனால தான் கொண்டு வரலாங்க. இது சென்டர் ஸ்டாண்ட் போட வழக்கம் போல் ஆக்டிவாக யூஸ் பண்ணி தான் தெரியும், அதே மாதிரி அதே வீட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வெளியே சொல்கிறவங்க ஆக்டிவாவோட வெயிட் கம்மின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது கொஞ்சம் வெயிட் அதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் ஓட்டும்போது கைக்கு எந்த வெயிட்டும் எதுவுமே தெரில, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. சரி, இந்த 125 செக்மெண்ட்டில் ஏன்டா சுசுகி அக்சஸ் எடுத்தேன்னு கேட்குறீங்களா கைஸ்? இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய முடிவு பண்ணி தான் எடுத்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆக்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, ஏன் ஆக்டிவாக இப்போ நாங்கள் திருப்பி எடுக்கலன்னு சொல்கிறேன். ஆக்டிவாக நல்ல வண்டி தான், ஒரு நல்ல பிக்கப்பு. நான் சொல்லுவேன், ஆக்டிவாவில் தான் இருக்க ஸ்கூட்டி செக்மெண்ட்டு பிக்கப்பு செம்மையாக இருக்கும், அப்படியே தொட்டோடனே சல்லுன்னு இழுத்துட்டு போவோம் நம்மளையே. அதனாலேயே அந்த ஹெட் வாப்ளிங் வந்து ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ் ஆக்டிவாவில். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி எடுக்கும்போது தட தட தடதான்னு ஹெட்டு ஆடும். அது வந்து என்ன தான் சர்வீஸ் விட்டாலும் ஒரு 2 to 3 days அந்த ஒரு பிரச்சனை வரும். அந்த ஒரே ஒரு ரீசனால தான் நாங்கள் ஆக்டிவாக சைட் போகல. மித்தபடி ஆக்டிவாக ஒரு நல்ல வண்டி, அது வாட்டுக்கு மாடு மாதிரி உழைக்கும். சரி, ஆக்டிவாக விடு. ஃபேசினோ இருக்குது, ஜூபிட்டர் இருக்குது, ஹோண்டா டியோஸ் இருக்குது, அப்புறம் டிவிஎஸ் சென்டார்க் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வண்டி சொல்லிட்டு போகலாம். நாங்கள் இதெல்லாம் கம்பேர் பண்ணியே வாங்கினோம். அப்புறம் வெஸ்பாவும் நாங்கள் பார்த்தோம். ஏன் இந்த வண்டிலாம் வாங்கலைன்னா, ஃபஸ்ட்டு டிவிஎஸ் பக்கமே வேணான்ட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வண்டி வந்து டிவிஎஸ் பெப்பு, அது ரொம்ப பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால் வீட்டில் டிவிஎஸ்ஸே வேணான்ட்டாங்க. சரி, நெக்ஸ்ட்டு என்டார்க் அதுவும் இல்லாமல் பார்த்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கால் வைக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப குட்டின்னு சொன்னாங்க. அப்புறம் அது வந்து மெயினாக ஒரு ஃபேமிலி மேன் ஓட்டுற மாதிரி இல்லை, இது வீட்டுக்கு அப்பா அம்மாக்கு வண்டி தான் வாங்கினோம் வண்டி, அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டியாச்சு. ஃபேசினோ பார்த்தோம். ஃபேசினோவில் நான் கேட்ட வரைக்கும் கார்பரேட்டர் பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஒரு மெக்கானிக் சொன்னாங்க, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, அதனால அதையும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பர்சனலாக வீட்டில் அந்த லுக்கு பிடிக்கலை, சில பேருக்கு அந்த லுக்கு பிடிக்கும், எங்களுக்கு அந்த லுக்கு பிடிக்கலை. அப்புறம் டியோவும் ஒரு ஐடியாவில் இருந்துச்சு, பட் அதுலேயும் அதே பிக்கப்பு. சரி, எதுக்கு ஒரு சுசுகியும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி போனோம். ஆனால் சுசுகியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஷியல் பிக்கப் இருக்காது, பட் வண்டி ஓட்ட ஓட்ட செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், ஆக்டிவாக அதெல்லாம் கொஞ்சம் ஓட்ட கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அதை ஓட்டிட்டு இது ஓட்டும் போது கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஒரு இந்த வண்டி ட்ரை பண்ணோம். இது என்னடா சைடில் ஃபோனை போட்டு காமிச்சிட்ருக்கேன்னு கேட்குறீங்களா கைஸ்? அது ஏதோ ஆப்பு, சுசுகி ரைட் கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குது, அது வந்து நம்ம ஃபோன் வண்டியோட கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத்தில், அதில் எல்லாமே இருக்கும். கால் வந்துச்சுன்னா அதில் காமிக்கும், மெசேஜ் இருந்தால் காமிக்கும், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் அனுப்பிச்சா காமிக்கும், அந்த மாதிரி நிறையாலாம் இருந்துச்சு. அதுக்கு வந்து தான் சைடில் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் அந்த நேவிகேஷனும் இதில் இருக்குது கைஸ். இந்த ஃபீச்சர் டாப் மாடலில் மட்டும்தான் இருக்குது, பேசிக் மாடல்னால் இந்த கிளாசிக்காக ஒரு ஸ்பீடோமீட்டர் அனலாக் ஸ்பீடோமீட்டர் வரும், டாப் மாடலில் மட்டும்தான் இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வரும் கைஸ். இந்த நேவிகேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, மெயினாக சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நாங்கள் வெஸ்பாவும் ட்ரை பண்ணோம். வெஸ்பா வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சு,
சரி, ஆனால் கம்ஃபர்ட் இருந்துச்சு. பட் என்ன ஒன்றுனா, அதில் நடுவில் ஹம்பு வந்துருச்சு கைஸ், கால் வைக்கிற இடத்துல. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக போச்சு. அப்புறம் இந்த வண்டியோட மைலேஜ் செம்மையாக இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தவங்களுக்கு தெரியாது. ஒரு ரெண்டு மூணு சர்வீஸ் போன பிறகு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக நிறைய மைலேஜ் கொடுக்கும். அப்புறம் இந்த வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும், எஸ்பெஷலி நைட்டில். அப்புறம் இந்த நாங்கள் எடுத்த கலர் ஸ்டெல்லார் ப்ளூவாக, காலையிலையும் இது நல்லாயிருக்கும், பார்க்க லுக்காக இருக்கும். மற்றபடி வண்டியோட லுக்கெல்லாம் இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த வண்டியோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வருவோம் கைஸ், இது சைட் ஸ்டாண்ட் போட்டு உங்களால் கிக் அடிக்க முடியாது. மெயினாக நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு கிக் அடிச்சு விட்டீங்கன்னு வைங்களேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே அந்த உதறு உதறும், ஏன்னே தெரில. அப்புறம் செல்ஃப் எடுக்கும்போது ஒரு டப்புன்னு செல்ஃப் எடுக்காது, மித்த வண்டி பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக செல்ஃப் எடுக்கும். இது வந்து ஒரு சத்தம் போட கரன்னு ஒரு ரெண்டு மூணு தடவை அடிச்சுட்டு தான் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். இது மட்டும் தான் நான் மெயினாக டிஸ்அட்வான்டேஜ்னு ஃபீல் பண்ணேன். மத்தபடி வண்டி செம்மையாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து 124cc இன்ஜின், ஏர் கூல்டு இன்ஜின், 8.5 BHP அட் 7000 RPM சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதை டாப் ஸ்பீட் 92 சொல்லியிருக்காங்க, ஆனால் 100 போகும். நான் போனதில் ஒரு யூடியூப் சேனலில் போனதை நான் பார்த்துருக்கேன். இந்த வண்டியோட மைலேஜ் 45-50 கிடைக்குது கைஸ். வேறு என்ன எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒன்றும் இல்லை கைஸ், இந்த வண்டி ஈஸியாக முடிவு பண்ணிடலாம், வாங்கலாமா வேணாமல். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி சில பேர் அப்படியே திருவுனே சல்லுன்னு போகணும், எனக்கு அந்த ஒரு புல் வேணும், பிக்கப் பயங்கரமாக இருக்கணும்னு இந்த வண்டி பிடிக்காது. இதே இது எனக்கு புல் வேணாம், பிக்கப் வேண்டாம், ஒரு கம்ஃபர்ட்டாக போகலாம், ஸ்மூத்தாக போகலாம், எந்த ஷேக்கிங் வைப்ரேஷன் இல்லாமல் போகணுன்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஒரு நல்ல வண்டி, நல்ல மைலேஜ், நல்ல கம்ஃபர்ட், ஆனால் ஸ்பீடு இருக்கும், போக போக இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். ஸ்பீடு இல்லைன்னா சொல்ல மாட்டேன், பிக்கப் மட்டும் இனிஷியல் பிக்கப் தான் கம்மியாக இருக்கும், வேறு எந்த குறையும் இல்லை வண்டியில். அவ்வளோதான் கைஸ், இதுதான் என்னோடய ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஓகே பாய்.